அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் அதுவரைக்கும் 600 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸில் போய் ஹோம் பேஜை பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த ஸ்வர்ணலதா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பிரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெற இருப்ப போகிறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதை விளக்கங்கள் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச்ச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ஸ்வர்ணலதா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, மூணாவது பாயிண்ட்டு அவசர புத்தி இருக்கும், நாலாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு, அஞ்சாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு சரியாமல் பிரச்சனை டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு, ஆறாவது பாயிண்ட்டு பழகினவங்கள்லாம் உங்களை காரணமே தெரியாமல் உங்களை விட்டு விலகுவாங்க, நீங்கள் அதை நினச்சி அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க, ஏழாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தியும் உங்களுக்கு இருக்கும், எட்டாவது பாயிண்ட்டு அம்மா வந்து பிடிவாத குணம் ரொம்ப இருக்கும் அம்மாவுக்கு, ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு, அம்மா மேலே வெறுப்பு அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு, பத்தாவது பாயிண்ட்டு அம்மா மேலே உள்ள வெறுப்புகளால் அம்மாவுடைய சாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, ஸோ கவனமாக இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் தாயுடைய சாபத்தை வாங்கக்கூடாது, பதினோராவது பாயிண்ட்டு யூரினரி ப்ராப்ளம் உண்டு, பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து திதி தவசமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் உங்கள் தாத்தாவுக்கு, ஸோ அவசியம் அதை செய்யணும், பதிமூணாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புக்கு சேமிப்பு இருக்காருங்க செலவுக்கே சரியாக இருக்கும், பதினாலாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சரிச்சோ மசூதியோ உண்டு, ஸோ அந்த தேவதேவி வழிபட்டுட்டு வாங்க, பதினஞ்சாவது பாயிண்ட்டு உங்களை நீங்களே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டு, பதினாறாவது பாயிண்ட்டு தூக்க பிரியராக இருப்பீங்க, பதினேழாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்குன்னா ஒரு முடிவெடுக்கல ரொம்பவே குழம்புவீங்க, பதினெட்டாவது பாயிண்ட்டு ஃபைனான்சியல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், பத்தொன்பதாவது பாயிண்ட்டு யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இருபதாவது பாயிண்ட்டு நீட்னஸ் சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு தசைப்பிடிப்பு பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க, இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு படிப்பில் தடைகள் இருந்திருக்கும் அரியர் படித்து படிச்சிருப்பீங்க, இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இ போஸ்ட்டோ இல்லை டெலிஃபோன் போஸ்ட்டோ உண்டு, இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க ஆனால் பகலில் நல்லா தூங்குவீங்க, இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அம்மா அப்பா கடைசி வரையும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, கூட வச்சு கூட பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க, இருபத்தி ஆறாவது பாயிண்ட் படித்த படிப்புக்கும் பார்க்குற வழிக்கும் சம்மந்தம் இருக்காது, படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும், இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணு கெட்டசாக உடஞ்சிருக்காங்க அவங்களை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க, இருபத்தெட்டாவது பாயிண்ட் திருமணம் உங்களுக்கு லேட்டாகும், இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கணவர் வந்து டாமினேட்டடாக இருப்பார் அவர் சொல் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் அவர் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினப்பார், முப்பதாவது பாயிண்ட் கணவரால் மன கஷ்டம் உண்டு, முப்பத்தி ஓராவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளால் நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க, முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க, முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது சேவைகளெல்லாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும், முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் அப்பா குடும்பம் வந்து கோவிலுக்கு பணம் கொடுப்பதில் வழக்கமாக வச்சுருக்க குடும்பமாக இருப்பாங்க, முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு காலில் அடிபடுறது கால் வலி கால் விரலில் பிரச்சனை கால் விரலுக்காண்டி மருத்துவ செலவு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க, முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க, முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் அறுப்பு ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு அவங்களை நினச்சி நீங்கள் அமாவாசை தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும், முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்களுடைய மனவாழ்க்கை ஒருத்தவங்களுடைய மனவாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும், முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சொந்த வீடு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க, நாற்பதாவது பாயிண்ட்டு ஒரு ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டாங்கிற கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும், நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அடிக்கடி இடமாற்றங்கள் இருக்கும் அல்லது பயணம் செய்வீங்க, நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பாவில் தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க, நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு சொந்த முயற்சியால் முன்னேறுவீங்க, ரெக்கமெண்டேஷன் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகாதுங்க, நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அம்மா அப்பாக்கிடையே ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மாமியார் கூடையும் ஒற்றுமை மாமியாருக்கு வந்து எதுலேயுமே ஒரு பொறுமை நிதானம் இருக்காது அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க அவசர புத்தி மாமியாருக்கு உண்டு, நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு, நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் அப்படி உங்களுக்கு அமையுங்க, நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு வேலையில் நீங்களே வாலண்டியராக விஆர்எஸ் கொடுத்த மாதிரி நீங்களே வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க, நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க, இந்த செய்வனைங்கிறது உண்மைதானா சார் இருக்குதான்னு கேட்குறீங்களா, நல்லதுன்னு இருந்துச்சுன்னா கெட்டதுங்கிறது இருக்கதாங்க செய்யும், இந்த செய்வனைக்கு வந்து எப்படி கொரோனாக்கு வந்து நோய்க்கு சிம்டம்ஸ் சொல்கிறாங்க
காட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த சைவனைக்கு சிம்டம்ஸ் சொல்லி தான் நிரூபிச்சு காட்டணும். அந்த சைவனைக்கு என்ன சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி கால் வலி பிரச்சனை, காலே அடிபடுறது, அடிக்கடி கால் சம்மந்தமான ஒரு தொந்தரவு இருக்கும், கால் உளைச்சல், தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறதுங்கிறது இருக்குங்க, நைட்டு தூக்கம் சரியாக வராது, லேட்டாக தான் தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம்ங்கிறது இருக்காதுங்க, கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும், போட்டி பொறாமை உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும், நோய் நொடிகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும், அதேமாதிரி வீட்டில் துஷ்டந்துக்கள்லாம் வந்துட்டு போங்க. இங்கே நிறைய சிம்டம்ஸ் சொல்லலாம். நான் அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் ஆமான்னா கண்டிப்பாக சைவன பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவசியம் இந்த சைவனை நிவர்த்தி செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க, இல்லைனா முன்னேற்ற தடைகள் இருக்கும். உங்கள் வீட்டில் வாழ வந்த பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, நீங்களும் சரி உங்கள் அம்மாவும் சரி ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்க முடியாதுங்க. ஸோ அவசியம் இதை நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையான யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா நான் துல்லியமாக உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு 2 மாதத்தில் நல்ல நிவர்த்தி செய்கிற மாதிரி வழிகாட்டி தரேன். ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் 3 மாதத்தில் நல்ல ரிசல்ட் தெரியும். அவசியம் இந்த சைவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹயக்ரீவர் தாங்க. இத்துடன் ஸ்வர்ணலதா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை சின்ன எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே.